ஜோதி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் வார ராசி பலன் அறிமுகப்படுத்தி இருந்தோம் ஆதரவும் வரவேற்பும் பெற்றது அவ்வகையிலே தொடர்ந்து இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய வார பலன்கள் மூன்றாவது வாரத்தினுடைய பலன்கள் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான ஆறு நாட்களுக்கான பலன் சோ சண்டே டு சாட்டர்டே அப்படி வச்சுக்கலாம் சோ போன வாரத்திற்கும் இந்த வாரத்துக்கும் பெரிய என்ன சார் வித்தியாசம் வந்துட போது வருதே சார் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது என்ன வித்தியாசம் போன வாரம் சூரியனும் புதனும் சிம்மத்துல இருந்தாங்க இப்போ கண்ணில இருக்காங்க சூரியனும் புதனும் கண்ணியில இருக்காங்க அதே மாதிரி சுக்கரன் வந்து நீச்சமா இருந்தார் கண்ணில இப்போ ஆட்சி பெற்று துலாத்துக்கு வந்துட்டார் ஆக இரண்டு மூன்று பெரிய கிரகங்களுடைய அமைப்பினால் சுக்கரன் ஆட்சி பெற்றதால் அதே மாதிரி சூரியன் புதன் சிம்மத்திற்கு அது புதன் சிம்மத்தை தாண்டி கண்ணிக்கு வந்ததால் ஏற்படக்கூடிய நட்பலன்களை பற்றி பார்ப்போம் முதலாவதாக மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு குடைய சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அதனால பண வரவுக்கு எந்த குறையும் இல்லை அமோகமா இருக்கும் அதே மாதிரி மூணு ஆறு குடைய புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் இங்கதான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் புதன் உச்சம் என்பதால் புதிதாக சத்துருக்கள் முளைப்பார்கள் எதிரிகள் உங்களை பத்தி அவதூறு பேசுறவங்க புறம் பேசுபவர்கள் என்பவர்கள்லாம் ரொம்ப அதிகமா இருப்பாங்க அதே மாதிரி வந்து இந்த ஆறு கூடிய புதன் அப்படிங்கிறதுனால கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நுரையீரல் மூச்சு விடுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் புதன் உச்சவங்கிறதுனால தாய்மாவன் வழியிலிருந்து ஆதரவு போன்றவை எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி ஞானத்தினால் உங்களுடைய அறிவினால் கிடைக்கக்கூடிய பரிசுகள் விருதுகள் போன்றவை எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இதே சுக்கரன் தான் ரெண்டு ஏழு கூடவராக இருக்கார் அவர் ஆட்சிங்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமண யோகத்திற்காக காத்திருக்கக்கூடிய வரன்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக க பொண்ணோ பையனோ வேற ஒருத்தர் கிடைத்து நல்லபடியாக உங்களுக்கு திருமணமாகும் ஃபாரின் கனவுகள் நிறைவேறும் சில பேர் வந்து ஃபாரின் போனோம் படிக்கணும்னான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நிறைவேறும் மேஷராசிக்காரர்களுக்கு சுபிக்ஷமான வாரமாக இவ்வாரம் அமையும் இரு இருந்தாலும் சொல்லில் செயலில் எதிரிகளை குறித்த ஜாக்கிரதை எப்போதும் தேவை அடுத்து ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் அதே மாதிரி ரெண்டுக்குடையவன் உச்சம் அடடா பணம் மழை கொட்ட போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பக்கம் என்னடானா பத்தாம் வீட்டுல வந்து சனி இருக்கார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு இந்த பக்கம் பதினொன்னுல ராகு இருக்கார் இந்த பக்கம் வந்து ரெண்டு கூடிய தனாதிபதி உச்சம் பெறுகிறார் ராசிநாதன் வந்து ஆட்சி பெறுகிறார் இதை விட வேற என்ன சார் உங்களுக்கு நல்லது நடக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் தொட்ட காரியங்கள் எல்லாம் துளங்கும் மங்களகரமாக வெற்றிகரமாக அமையும் சினிமா ஃபீல்டு படம் போன்றவற்றில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க அதே மாதிரி யூடியூப் சேனல்ஸ்ல போன்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் ஆகச்சிறந்த அற்புதமான காலமாக இருக்கும் அது மாதிரி ஜோதிடத்துறை இலக்கியத்துறை கணிதத்துறை பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் மருத்துவத்துறையில் இருக்கிற மருத்துவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த இந்த ஒரு வார காலம் விளங்கும் மருத்துவத்துறையில் ஏதாவது விருதுகள் கொடுக்கறது புத்தகங்கள் வெளியீடு செய்யறது விருதுகள் வாங்க சர்டிபிகேஷன்ஸ் கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றது போன்றவை எல்லாம் இந்த வாரம் நடக்கும் ரெண்டு குடையவன் உச்சம் என்பதால் வேற வேற பேச்சுக்கே இடம் இல்லை குடும்பம் ரெண்டுனா குடும்பம் குடும்பஸ்தானாதிபதி வந்து உச்சம்ங்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் இடந்த சந்தோஷமும் மனைவியை ரொம்ப நாளா சண்டை போட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் சரியாய் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி விட்டு கொடுத்து போய் ரொம்ப பிரமாதமான ஒரு வாரமாக இவ்வாரம் அமையும் சோ சிவராசிக்காரர்களுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாம் கூரையை பித்து கொண்டு கொட்ட போகிறது மழை என்ன மழை வனமழை சந்தோஷமா இருங்க அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று இருக்கிறார் யாரோட சிம்மத்துல இருக்கிற சிம்மத்துக்கு சூரியனோட சேர்ந்து நான்காம் வீட்டில் இருக்கிறார் அப்ப நாளுங்கிறது வீடு மாடு மனை போன்றவை எல்லாம் ஏற்படும் புதிய லேண்ட் வாங்குறது வீடு பாக்குறது சைட்டு லொகேஷன் செக் பண்றது நீண்ட தூர பிரயாணங்கள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு வேண்டியிருப்பீங்க அதெல்லாம் நடக்கும் யோகாதிபதி யோகாதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்றா மறந்துருக்கிறார் அதை விட வேற என்ன சார் வேணும் யோகாதிபதி ஆட்சிங்கிறதுனால குழந்தைகளால் சந்தோஷம் நல்லா நம்ம குழந்தைகள் வந்து நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க ரொம்ப நாளாக பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நீங்கள் ஐவிஎஃப் பண்ணுங்க இந்த வாரம் நீங்கள் வந்து ஐஓஐ பண்ணுங்க இந்த வாரம் நீங்கள் வந்து சிறப்பு சிகிச்சைகள் மேற்கொள்ளுங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன என்ன சொல்றது உறுதியும் அறுதியும்ல சொல்லுவாங்க இல்லையா நிச்சயமாக நானூறு உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் பத்திலே ராகு இருப்பதால் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு ராகு இருக்கிறனால மிதமிஞ்சிய சிந்தனை அதாவது எக்ஸ்ட்ராஆர்டினரி திங்கிங்னு சொல்லுவாங்க ஒரு கோடிக்கு நீங்கள் வேண்டிய பத்து கோடிக்கு யோசிப்பீங்க அந்த மாதிரி அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்கிறது கொஞ்சம் ஆபத்து அப்பாவினுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் இந்த ஒரு வாரமும் அப்பா அதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா கூட சண்டை வர்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்ததாலே வேற எதை பத்தியும் நீங்க கொலைப்பட இல்லை சுகம் சுக்கரமூர்த்தி சுகமிவ சுகமிவ ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாரு கருளே அப்படின்னு சொல்லிட்டாரு சுகத்தை தரக்கூடியவர் யாரு சுக்கரன் மட்டுமே குரு என்ன திருவார் முறையில் திருவார் ஒழுக்கம் திருவார் ஆனா சுகத்தை தரக்கூடியவர் சுக்கரன் சோ அந்த சுகத்தை உங்களுக்கு அள்ளி அள்ளி திருவார் மிதுனராசிக்காரர்களுக்கு ஸோ மிக அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு சார் கடகராசிக்கு நீங்க ஒன்றுமே சொல்ல வேணாம் சார் நீங்க என்ன சொல்ல போகிறீங்கன்னு எங்களுக்கே தெரியும் சார் இதுதான் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய சூரியன் மூன்றாம் வீட்டிலே புதனுடன் இருக்கிறார் பன்னிரெண்டு கூடிய விரையாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறார் கடகராசிக்கு வந்த சோதனை என்னடா சிதம்பரத்துக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி எப்ப இந்த கடகராசிக்கே சோதனை வருது ஊருக்குள்ள இருக்கலாமா இல்ல ஊரை விட்டு எங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிடலாமாங்கிற அளவுக்கு பன்னிரெண்டுக்குடையவன் உச்சமான என்ன ஆகும்னா தண்ட செலவுகள் அதிகமாகும் எக்ஸாம்பிள் தேவையே இல்லாம ஒரு ஊர்ல இருந்து உங்க நண்பர் வந்திருப்பாரு அவரு உங்க நண்பர் நீங்க அவருக்கு செலவு பண்றதுல ஒரு லாஜிக் இருக்கு அவரு ஒரு பத்து கூட்டு வந்திருப்பார் நண்பருக்கு நண்பர் நண்பருக்கு நண்பர்னு அவங்களுக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அது மாதிரிலாம் வீண் விரயம்னு சொல்லுவாங்க இல்லையா வெட்டி பந்தாக்கு செலவு பண்றது ஒரு பெருமைக்கு செலவு பண்றது அந்த மாதிரிலாம் சோ அந்த மாதிரி கேள்வி ஒரு ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு உட்படுத்திடுவாங்க இப்ப நம்மளே ஒரு என்ன ஒரு விழாக்கு போறோம்னா ஒரு பத்து பேர் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த என்ஜிஓக்கெல்லாம் நானே நிறைய தடவை மாட்டிருக்கேன் அந்த மாதிரி என்ஜிஓக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க பத்து பேர் முன்னாடி செக் நட்டிடுவாங்க வேற வழியில் நீங்க அந்த செக்ல சைன் பண்ணி தான் ஆகணும் அப்போ அப்படிங்கிற நிலைமைக்கு உட்படுத்திடுவாங்க அட் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பத்தாயிரமாவது கொடுத்தா தானே ஒரு மரியாதை அந்த மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு நெருக்கிடுவாங்க ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாகிருங்க இந்த ஃபார்மாலிட்டிஸ் ப பண்ணுறவாங்க அதே மாதிரி வந்து ராசிநாதன் சந்திரன் நல்லா இருக்கான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் மேசராசியில் பத்திலே குரு இருந்தால் பதவி பறி போகும்னாங்க அதனால் பிப்ரவரி ரெண்டு வரைக்குமே உங்களுக்கு இந்த பதவிக்கால ஆபத்துங்கிறது தொடரும் நாலு பதினொன்னுக்கு அதிபதியாகப்பட்ட பாதகாதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்வதாலே ஸ்கின் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இனப்பெருக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் ஆண்களா இருந்தா ஸ்பேம் கவுண்ட் பெண்களா இருந்தா கருமுட்டை பிரச்சனை ஐவிஎஃப் பண்றதுக்கு இந்த வாரம் உகந்த வாரம் அல்ல சொல்ல போனா சுக்கரன் வந்து ரிஷபத் துலாத்துல ஆட்சியோட இருக்கிற வரைக்குமே நீங்க அதை பண்ணக்கூடாது சுக்கரன் நகர்ந்தாதான் நீங்க அதை பண்ணணும் அடுத்தது இந்த ஒரு வாரமும் உங்களுக்கு என்ன ஏற்படும்னா கண்ணு பல்லு முடி அதாவது முடி கொட்டுறது கண்ணில் பிரச்சனை பல்லில் பிரச்சனை ஸ்கின்னில் பிரச்சனை போன்றவை ஏற்படும் ரொம்ப நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கூடிய உச்சம்ங்கிற இறை நாட்டம் ஏற்படும் யாரெல்லாம் ஆன்மீக பணிகளை வைத்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதாவது ஆன்மீக பூஜா பொருட்கள் விற்கிற கடை வச்சிருக்கிறவங்க அதே மாதிரி வந்து இந்த ஊதுபத்தி சாம்பிராணி நாட்டு மருந்து கடைகள் வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொற்காலமாக இருக்கும் சார் எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் வரணும் இல்லையா அதான கிரகங்கள் எப்ப பார்த்தாலும் புதன் வந்து சாப்ட்வேர்ல வேலை செய்யறவரையே பேங்க்ல வேலை செய்யறவரியே பார்த்துட்டு இருந்தா அப்போ மற்றவங்களுக்கும் அவர் அப்பா தானே ஸோ அப்போ யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கடைக்காரங்களுக்கெல்லாம் பூ பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அதே மாதிரி வந்து ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்றாங்க இல்லையா ஸ்டிக்கரிங் அழகுபடுத்துதல் ஒர்க் பண்றவங்களுக்கு பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க பிரைட் மேக்கப் அந்த கல்யாண பொண்ணு கல்யாண பையன் மேக்கப் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதே மாதிரி இந்த புடவைகளில் இந்த கல்லாம் பதித்து கொடுப்பாங்க அதாவது வந்து அலங்கார புடவைகளாக அதை மாற்றுவாங்க எம்ப்ராய்டரி போடுவாங்க அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் நு கலை நுணுக்கங்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த வாரம் பொன்னான வாரமாக இருக்கும் அடுத்தது சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எப்படி நான் உங்களுக்கு ரிஷபத்துக்கு சொல்லணும் அந்த மாதிரி சிம்மத்துக்கு ரெண்டு கூடைய புதன் யாரு கன்னியாராசிக்குடையவன் புதன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறான் அப்ப என்ன ஆகும்னா என்னைக்குமே உச்சம் ஆட்சின்னு ரெண்டு இருக்கு புரிஞ்சுங்க புதன் வந்து மிதுனத்துல ஆட்சி ஆனா கண்ணில உச்சம் உச்சம்னா என்னன்னா ரொம்ப உச்சகட்ட தான் உச்சம்னு சொல்றது சோ இந்த கன்னியா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கு அதிபதியாகப்பட்ட புதன் உச்சம் பெற்று அமர்வதால் உங்களுக்கு வந்து பேச்சாளர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பாடலாசிரியர்கள் போன்றவர்கள் மிக சிறப்பான முறையிலே கௌரவிக்கப்படுவீர்கள் அதே மாதிரி மூன்று பத்துக்குடைய சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்வதால் ஊடகத்துறையில் உங்கள் கொடி கட்டி பரப்பீர்கள் நீங்கள் உங்களுடைய புகழாம் எங்கே திரும்பினாலும் இங்கே திரும்பினாலும் வருதான் இங்கே திரும்பினாலும் வருதான் அப்படிங்கிற மாதிரி எங்கே திரும்பினாலும் உங்கள் பேர் தான் இருக்கும் அந்த மாதிரி மிக அற்புதமான ஒரு பெயர்கள்லாம் அடைவீர்கள் கார் வாங்குவீங்க லேண்ட் வாங்குவீங்க வெளிநாட்டு பயணங்கள் போவதற்கு ஆகச்சிறந்த மாதமாக இது இருக்கும் இந்த வாரம் வந்து அதற்கான இனிஷியேஷன்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க த செகண்ட் திங் என்ன த தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புதன் உச்சம்ங்கிறதுனால என்ன ஆகும்னா மதியூகி புதன்னா யாரு மதியூகி அறிவு சம்பந்தப்பட்டது ஸோ அதனால இப்போ இந்த கணிதம் சம்மந்தப்பட்ட முதுகலை சம்பந்தப்பட்ட பட்டப்படிப்பு முடிப்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து நீங்கள் உங்களுக்கான அவார்ட்ஸு ரிவார்ட்ஸு குட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேராசிரியர் உங்களை கூப்பிட்டு குட்ஜாப் அப்படின்னு பாராட்டுவாரு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவர்கள் எம்பிஏ எம்பிஏ அக்கவுண்ட்ஸு இந்த சொல்றாங்க இல்லையா ஒய்டபிள்யூ சிஏ இதெல்லாம் சொல்றாங்கல்ல இந்த சிஏ படிச்சவங்க அவங்கெல்லாம் ஆடிட்டங் ஆடிட்டிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு வாரமாக இருக்கும் தணிக்கை கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறதெல்லாம் அந்த இந்த கணக்கு வழக்கெல்லாம் இந்த வாரம் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு அதே மாதிரி ஏழாம் வீட்டில் சனி காதல் சித்திக்கும் உங்கள் கனவுகள் கைகூடும் இந்த வாரம் எல்லாம் பொன்மழை வாழ்த்துக்கள் அடுத்து கன்னி ராசிக்காரர்கள் ராசியிலேயே சூரியனும் புதனும் உங்களுக்கு வந்து புதாதித்ய யோகம்னு வேறு இது வந்து புதன் உச்சம் பெற்ற புதன் வேற சூரியன் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா அறிவு சார்ந்த விஷயங்களில் சவால்களை இந்த வாரம் உங்களுக்கு தருவார்கள் இப்ப மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப டஃப்பான ஒரு விஷயத்துக்கு உங்களை ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லுவார் ஒரு எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் லெவலில் ஒரு எம்டி மேனேஜிங் டைரக்டர் லெவல் மீட்டிங்ஸ்லாம் உங்களை ப்ரெசன்ட் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு டெசிக்னேஷனுக்கு ஒரு பத்து ஸ்டெப் அதிகமான ஒரு பணியாக இருக்கும் அது ஸோ அதற்கேற்றபடி உங்கள் திறமைகளை நீங்கள் வளர்த்தி கொள்வீர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய டீமுக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு டீம் லீடர் மாதிரி உங்களை செயல்பட சொல்லுவாங்க ஆக்டிங் டீம் லீடர் அதெல்லாம் நடக்கும் ஸோ இப்போ இந்த ராசியில சூரியன் இருக்கிறதுனால வரக்கூடிய பவர் என்ன அப்படின்னா புதிய அதிகாரம் புதிய புகழ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமே யாராவது ஒருத்தர் லீவில் இருப்பாங்க அவர் வர்ற வரைக்கும் இந்த பணியை இவரே எடுத்து செய்வார் அல்லது வந்து இனிமே இவர் தான் அதுக்கெல்லாம் இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி அடிஷனல் ஜாப் அலோகேஷன்ங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் ராசிநாதன் புதன் உச்சம்ங்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது கேஸ்ட்ரிக் ட்ரபுள்ஸ் வயிறு சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட மூச்சு விடுதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாய் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் பாடி பில்டர்ஸ் சொல்கிறோம் இல்லையா ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த ராசிபுரன் ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் போகிறேன் அவங்களுக்கு பாடி பில்டர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க மசில்லெஸ் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க யோகா ஃபிட்னஸ் அரோபிக்க ஆஹ் பண்றவங்க அந்த மஸ்ஸுல வச்சு யார் யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் அது மாதிரி புதன்கிறதுனால மதியூகி அப்படிங்கிறதுனால இந்த புத்திய இந்த செஸ் சாம்பியன்ஸ் சதுரங்க போட்டி மாதிரி அந்த கேரம் போர்டு அதை புத்தியை வச்சு புத்தியை வச்சு செயல்படக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மேனு புத்தியை வச்சு செயல்படக்கூடிய வேத விற்பன்னர்கள் வேத விற்பனர்கள்லாம் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் மந்திரத்தை மனனமா சொல்லுவாங்க மனனமா சொல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து பொன்னான வாரம் முக்கியமா சொற்பொழிவாளர்கள் நிகழ்ச்சி வர்ணனையாளர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் மிக சிறப்பான வாரமாக இருக்கும் ஆக இந்த வாரம் புதன் உச்சம் என்பதால் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க இருந்தாலும் அஷ்டம குரு கஷ்டங்களை கொடுக்கும் என்பதால் நீங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் போன்றவை கார்போனேட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப கேசியஸான ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நார்மலான இதாக சாப்பிடுங்க அது மாதிரி ஐஸ் வாட்டர் குடிக்காமல் இருத்தல் நலம் பண்றோம் லிவரை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா ராசிக்கு ஏழில் ராகு அப்போ பெண்கள் யாராவது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா நீங்கள் பதிலுக்கு என்ன அனுப்பணும் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு நீங்கள் அனுப்பணும் அது அவ்வளோதான் நீங்கள் வந்து அதை மனசில் எழுதி வச்சுக்கணும் உங்களுக்கு பார்க்குற பெண்கள் எல்லாம் தாயாகவும் தங்கையாகவும் மட்டுமே தெரிய வேண்டும் அப்படி தெரிந்தால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் அதற்கான அதற்கான விலையை உங்கள் மனைவிக்கு பெரிய அளவில் கொடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு மாட்டின் எடுத்தவோ மாட்டிக்குவீங்க நான் இப்பெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது எல்லாருக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க நிறைய கிண்டல் பண்றதுனால மனசு ஹர்ட் ஆயிடுறாங்க அதனால நம்ம ஜாலியா தான் சொல்றோம் ஆனா கூட அவங்க ஃபீல் பண்றாங்க அதனால நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனலா போயிடுறது இருந்தாலும் அப்பப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் மாட்டிக்காதீங்க ஸோ அடுத்து துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி சூரியன் பனிரெண்டாம் வீட்டில் வந்தாச்சு அப்போ என்ன ஆகும்னா இந்த ஒரு வாரமும் போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாமீன் கையெழுத்து போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தூக்கமே இருக்காது ஏதாவது ஒரு துர்சொப்பனங்கள் கனவு இல்லை டிப்ரெஷனு டென்ஷனு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பனிரெண்டு குறைவன் உச்சம் என்பதால் இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அது புதன் என்பதால் மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்ட நாராயணா ஹரிநாராயணா நாராயணா ஹரி நாராயணா அப்படி நாராயண பந்தம் நாராயண மந்திரம் நான் அப்படி சொல்லும் நாராயண பந்தம்னு சொல்லுவேன் அதுவே நாளும் நாராயண பந்தமே நாளும் பேரின்பம் அது எங்களை மாதிரி மடத்துல சுவாமியோடய வாழ்றவங்களுக்கு தெரியும் அது ஓகே சோ நான் என்ன வரேன்னா அப்படி இறை சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள் அதிகமாகும் நாராயண நம்பிக்கைகள் அதிகமாகும் அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் என்னன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து எங்க இருக்காரு உங்களுக்கு ரெண்டு ரெண்டுக்குடைய செவ்வாய் ரெண்டு குடைய செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் திரிகோணம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்ப மூணு ஆறு ஒம்பது பதினொன்று ஆகப்பட்ட திருகோணஸ்தானங்களில் ஸ்தானங்களில் ஜனாதிபதி அமர்ந்திருந்தால் என்ன ஆகும்னா கோபுர யோகம் என்பது உண்டாகும் கோபுர கலச யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஐந்திலே சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிவாங்க சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது உங்களை அசிச்சுக்க முடியாது ரொம்ப பிரமாதமான ஒரு பீரியடா இந்த வாரம் இருக்கும் இந்த வாரம் யாருக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறை நம்பிக்கைகள் உடையவர்கள் இறை நம்பிக்கைகள் இறை கோயில் கட்டுறவங்க மசூதி அந்த போன்ற சர்ச் போன்ற தேவாலயங்கள் இல்லை ஊழியக்காரர்களாக செயல்படுபவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு தகுந்த ரெகனைஷன் கிடைக்கும் அதே மாதிரி வந்து உடை போன்ற சன்னியாசிகள் சாதுக்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து இறை அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது இருக்கும் அவர்கள் வந்து எதாவது தபஸ் பண்ணாங்கன்னா தபஸ்ல சித்தி அடைவாங்க அந்த மாதிரி பாருங்க இந்த ஜோதிடம் மட்டும்தான் ஜாதகம் பார்க்குற ஒரு விஷயத்த ஜோதிடம் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்கு இதுல தபஸ்வியும் ஒண்ணுதான் ஒரு போகியும் ஒண்ணுதான் ஒரு யோகியும் ஒண்ணுதான் எல்லாரும் ஒண்ணுதான் இது ஒரு கோர்ட் மாதிரி எல்லாரும் சமம் சோ அப்படி பன்னிரெண்டு குழி வந்ததுனால நிறைய வீண் செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் அதுவும் முக்கியமா நீங்க வந்து சுக்கரன் ஆட்சிங்கிறதுனால உங்களுடைய வண்டி சம்பந்தப்பட்ட வீண் செலவு ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது மழை மழை நின்று அந்த இடத்துல நீங்க வண்டி ஓட்டிட்டு போயிடுவீங்க அந்த இது பைப் வழியாக தண்ணி உள்ள பூந்துடும் அதை கிளீன் பண்ணணும் சாதாரண ப்ராப்ளம் ஆனா அது வந்து பண்ணலைன்னா வண்டியை நின்று போயிருங்கிற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் ரெண்டும் அதுதான் ப்ராப்ளமும் அதான் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் சோ அப்போ நீங்க வேற என்னெல்லாம் ஏற்படுனா அந்த வண்டி ஸ்கிராச் ஆகுறது அழுக்காகிறது டென்ட் ஆகுறது டேமேஜ் ஆகுறது பெரிய ஆக்சிடென்ட்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் தண்ட செலவு தேவையில்ல தண்ட செலவு இன்சூரன்ஸ் ரினியூவ் பண்ணாமே வண்டி ஓட்டிட்டு போய் போலீஸ்ட்டை மாட்டிப்பீங்க அது ரினியூவ் பண்றதுக்கு ஒரு வருஷத்து இன்சூரன்ஸ் ரினியூ பண்ண சொல்லிடுவாங்க அந்த மாதிரிலாம் இந்த சிறப்பு தண்டனைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போதான தண்டை செலவு பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஸோ அப்போ செவ்வாய் ஒன்போதுல இருக்கு நாலு இருக்கிறதுனால நிலம் சம்பந்தப்பட்ட சொத்து விற்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த வாரம் ஏற்படும் லேண்ட் விற்கணும்னு ஐடியா இருக்கிறவங்க எல்லாம் பண்ணலாம் மாதிரி ஏழுல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண யோகங்கள் கை கைகூடும் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும் காதல் ஒரு காதல் வந்து யாருக்கெல்லாம் காதலிக்கிறீர்களோ என்ன எல்லாம் லவ் பண்றவங்க எல்லாம் போய் சொல்லலாம் அந்த காதல் சித்திக்கும் அடுத்ததாக என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினொன்னு கூடிய லாபாதிபதி புதன் உச்சம் பெறுகிறார் பணம் பல வழிகளில் வரும் பணம் வரும் மன நிம்மதி ஏற்படும் பதினொன்னு கூடையவன் உச்சம் என்பதால் லாபாதிபதி என்பதால் மனசெல்லாம் நிறைவா இருக்கும் நீங்க எப்பயுமே லாபத்தை எப்படி பெருக்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு புதிய தடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த மாதிரிலாம் பத்துக்குடைய சூரியன் அந்த பத்துக்குடைய சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னாம் வீட்ல இருக்கார் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேற என்னெல்லாம் சிறப்பான செய்திகள் சிறப்பான ஒரு விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீடாகப்பட்ட வீடு ஆகப்பட்ட லாபஸ்தானத்திலே சூரியனும் புதனும் இருப்பது ஒரு சிறப்பு என்றால் எட்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட்டான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ராசிநாதன் எட்டுல மறையும் போது என்ன ஆகும்னா டிப்ரஷனு டென்ஷனு தலசுத்தல் மயக்கம் இது எல்லாம் ஏற்படும் இந்த செவ்வா வந்து மறைஞ்சிருக்க கூடாது செவ்வாய் மறைஞ்சாலே என்ன ஆகுனா ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் யாருக்காவது பிபி சுகர்லாம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிகமாகும் இந்த வாரம் ஸோ அப்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவும் அதே மாதிரி அனிமிக்கு பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரத்தத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ஒரு வாரம் அதே மாதிரி குரு ஆறாம் இடத்தில் மறந்து விடுகிறார் பாருங்க ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சிடுறார் எட்டுல செவ்வாய் இருக்கார் ஸோ சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு டைம் பீரியட் சரியில்லை இந்த ஒரு வாரமும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரெண்டு கூடிய தனாதிபதி ஆறுல மறைஞ்சிடறார் தனாதிபதி ஆறுல மறையும் போது என்ன ஏற்படும் அப்படின்னா தனமே இருக்காது காசே ரொட்டேஷனுக்கே இருக்காது அடிப்படை விஷயங்களுக்கு கூட நீங்க இன்னொருத்தரை எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் அதே மாதிரி ராசிநாதன் எட்டுல மறைகிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் போன்றவை வரும் சோ விருச்சிக ராசிக்காரர்கள் மனதை நோகரிக்க நான் விரும்பவில்லை பதினொன்றுல இருக்கக்கூடிய புதன் உச்சம் என்பதை தவிர வேறு எந்த நற்பலனும் இல்லை ஆக இந்த ஒரு வாரமும் விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் கதவு முறிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப நல்லது நேர்தான் மனோசர் என்கிட்ட சொன்னார் பணம் எப்படி விரயமாகும் வெளியே தான் விரயமாகும் வீட்டிலேயே இருந்துட்டு வீட்டிலேயே ஒய்ஃப் கூட இருக்கிறவனுக்கு எப்படி பணம் விரயமாகும் நியாயமான கேள்வி நிறைய என்னை யோசிக்க வைத்தது ஸோ அந்த மாதிரி நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தா எதுக்கு உங்களுக்கு பணம் செலவாகுது தான் ஓடிடி பிடிடி எல்லாம் வந்துருச்சேன் வேறு என்ன டிவியில் போட்டு பாருங்க இப்படி காத்தாலும் மூணு மணிக்கு என் குழந்த மாயா மூணு மணிக்கு வந்து சொல்றா என்னப்பா போய் படம் இது பேய்க்கு நடிக்கவே தெரியலப்பா அப்படின்னு சொல்றா அந்த அளவுக்கு உலகம் வேகமாக போயிடுச்சு ஸோ அதனால ஹாப்பியாக இருங்க இந்த ஒரு வாரம் மட்டும் ஜாக்கிரதையா இருங்க எப்பயுமே விருச்சிக ராசிக்கு நிறைய நல்ல பலன்களை சொல்லும் நான் தான் சொல்லுகிறேன் இந்த ஒரு வாரமும் உங்களுக்கு பரீட்சை ஜாக்கிரதையாக இருங்க சிப்ஸ் சாப்பிடாம இருங்க வயிற்ற பார்த்துக்கோங்க அடுத்து தனுசு ராசி ஏழுல செவ்வா பாதகாதிபதி புதனுடைய வீட்டிலே செவ்வாய் ஐந்து கூடிய அப்ப குழந்தைகளுடைய வளர்ப்பில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஐயப் பண்றவங்க ஐஏ பண்றவங்க தயவு செஞ்சு இந்த ஒரு வாரம் எதுவும் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்காது அது ரொம்ப கஷ்டம் அஞ்சு குடையவன் ஏழுல பாதகாதிபதி வீட்டுல மாட்டின் இருக்கான் அஞ்சுன்னா சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கம் பத்திரிக்கை அந்த இதெல்லாம் வாங்குவீங்க இல்லையா டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் பாக்குறது கிரேஸ் போடுறது இந்த பிராது கொடுக்கறது எதுவும் பண்ணக்கூடாது இந்த ஒரு வாரம் எதுவும் பண்ணக்கூடாது எது கேட்டாலும் நீங்கள் வந்து உடம்பு சரியில்லை நான் படுத்திருக்கேன்னு சொல்லி படுத்துக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் எந்த முயற்சினும் ஈடுபடக்கூடாது யோகாதிபதி வீட்டிலே குரு இருக்கிறார் அது ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு அது ஒரு சூப்பர் பாயிண்ட் குரு இருப்பதனால உங்களுக்கு என்ன ஏற்படும்னா உங்களுக்கு சட்ட சிக்கல்களோ அல்லது சமுதாய சிக்கல்களோ உங்களை அருகில் வராமல் இருக்கும் ஆனாலும் கூட உங்களுக்கு ஏழில் இருக்கிற செவ்வாய் உங்களை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவார் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவார் பாதகாதிபதி புதன் வீடுங்கிறதுனால எப்படியாவது உங்கள் மாமன் வகைகளில் பிரச்சனைகள் நண்பர்கள் வகையில் பிரச்சனைகள்ல உங்களை எடுத்து விட்டுருவாரு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஸோ அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரீதியான பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா ஏழாம் இடங்கிறது களத்திரஸ்தானம் களத்திரஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது வந்து தம்பதிகளுக்கிடையே மன ஒற்றுமையை குறைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் காதலன் காதலி பிரச்சனையாக இருந்தால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால காதலே பிரிய மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் இந்த ஒரு வாரம் கா உங்களுடைய இல்லற வாழ்வு கணவனாக இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவன் கிட்ட முறிட்டு கம்முன் இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஏதாவது சென்சிட்டிவ் டாபிக் பேச போனீங்கன்னா உங்க வீட்டை பத்தி எனக்கு தெரியாதா என் வீட்டை பத்தி உனக்கு தெரியாதா அடி தெரியாது மண்ட உடையதல் தான் வந்து நிற்கும் அதனால ரெண்டு பேர் வீட்டை பத்தி ரெண்டு பேருக்கும் தெரியும் என்பதாக சமாதானமாகி விட்டுருங்க இந்த பிரச்சனையை அதே மாதிரி பத்திலே வந்து உங்களுக்கு புத்த பத்துக்குடிய புதன் உச்சமாக இருப்பதால் கவர்மெண்ட் ஜாப் டீச்சிங் ஜாப்ஸ்காக வெயிட் பண்றவங்க பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி எம்எட படித்தவங்க எல்லாம் வந்து இந்த டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு வாழ்க்கை லட்சியமாக வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஆசிரியர் பணி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ப்ரொஃபஸர் ஆகிறவங்க எல்லாம் வந்து இந்த ப்ரமோஷன் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க சாதாரண பேராசிரியராக இருப்பாங்க சிறப்பு பேராசிரியர் ஆகிறது அப்புறம் இந்த கண்காணிப்பு பேராசிரியராக அதாவது வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகிறது போன்ற பரீட்சை எழுதினவங்களுக்குலாம் மாபெரும் வெற்றி கிடைக்கும் திடீர் ஒரு கல்லூரிக்கு நீங்கள் விசிட்டிங் ப்ரொஃபஸராக போகலாங்கிற மாதிரி உங்களுக்கான தகுதி அங்கீகாரம் என்பது கிடைக்கும் சோ அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு மேன்மை பெறுவீர்கள் அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் இல்ல வாழ்க்கையில் கவனம் தேவை அடுத்து மகர ராசிக்காரர்கள் என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டுக்குடிய சூரியன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அதே மாதிரி வந்து ஆறு கூடிய புதன் உச்சம் பெற்று இருக்கிறார் இந்த ஒரு வாரமும் உங்களுக்கு ஆறுக்குடையவனும் எட்டுக்குடையவனும் சேர்ந்திருக்காங்க சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் அப்பாவுக்கு கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும் மகர் ராசிக்காரர்கள் அப்பாவோட உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும் மகர் ராசிக்காரர்களுடைய அப்பாவுக்கு நெஞ்சு வலி போன்றவை வர்றது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறது அட்மிட் ஆகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அப்பானால மன கஷ்டம் அதே மாதிரி எட்டு குடையவன் ஒன்பதுல இருக்கிறதுனால ஆறு குடையவனோட சேர்ந்து இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் ஆபத்து போன்றவை ஏற்படும் அசையா சொத்துக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் கிராஜுவேட்டி போன்ற அந்த நிதி எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா அசையா நிதி அதுல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது ஏதாவது ஒன்று கை வச்சிங்கன்னா கட கடன எல்லா பணமும் செலவாயிரும் அந்த மாதிரி நான்காம் வீட்டிலே குரு இருப்பது வந்து அற்புதமான அமைப்பு வீடு மாடு மனை போன்றவற்றை கட்டுவீர்கள் நீங்க வீடு கட்டுவீங்க அதே மாதிரி ப்ரமோஷன் ஏற்படும் உங்களுக்கு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் சோ உங்களுக்கு வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு முத்தாய்ப்பான வருடமாக வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஆனால் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா ஆறிலே செவ்வாய் இருப்பது ஹீமோக்ளோபின்ஸ் பாதகாதிபதி செவ்வாய் ஆறிலே இருப்பது புதியதாக போலீஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும் ரோட்ல போகும்போது யாராவது உங்க மேலே வந்தா வந்தால் அமைதியாக விட்டுட்டு போங்க அவங்ககிட்ட போய் கூட சண்டை போடாதீங்க அது கூட பிரச்சனையா முடியலாம் ஸோ அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் மகர ராசிக்காரர்கள் கவனமுடன் இருப்பது நலம் அடுத்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் சனி கொடுத்தால் ஆக உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஐந்திலே செவ்வாய் இருக்கிறார் மூன்று பத்துக்குடையவர் ஆக உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரப்போகுது அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆர்டர் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஆர்டர் வரப்போகுது போன்றவை எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எட்டு கூடைய புதன் உச்சம் பெற்று இருப்பதால் அசையா சொத்துக்கள் சேரும் நீங்க வந்து உங்களுக்கு நான் வந்து மந்த்லி மந்த்லி இது வந்து டெய்லி டெய்லி கொடுக்குறத மந்த்லியாக கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தீர்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஓ இதை நம்ம யோசிக்கவே இல்லையே ஓ இது அமௌண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி வரும் ஓ பிஎஃப் நமக்கு இருக்கிறத நம்ம யோசிக்கவே இல்லையே பிஎஃப் ஒரு மூணு லட்சம் இருக்கா அப்பாடா தங்கச்சி கல்யாணம் எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்க பக்கத்திலேயே உங்க சேவிங் இருக்கும் அதை நீங்க பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புலப்படுற இந்த வாரம் ஆஹ் உங்களுடைய அசையா சொத்துக்கள் அவருடைய வேல்யூ அதிகமாகக்கூடிய வாரம் அதே மாதிரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா எட்டுன மாங்கல்ய பலம் இப்போ வந்து சில பேருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி ஐசியூல ரொம்ப உடம்பு இருப்பாங்க அவங்கெல்லாம் எல்லாம் குருஜி அப்படின்னு கேட்பீங்க அவங்கெல்லாம் இந்த வாரம் வந்து கண்டிப்பா பழச்சுப்பாங்க யாருக்கு கும்பராசிக்கார பெண்களுடைய கணவர் வந்து நிச்சயம் பழச்சுப்பாங்க கும்பராசிக்காரங்க எல்லாருமே எப்பயுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே படாப்பட்டா எதுவுமே வந்து டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் அவ்வகையிலே இவ்வாரம் வந்து உங்களுக்கு பொன்னான வாரமாக இருக்கும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு நாலு ஒம்போது கூடைய சுக்கரன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் அதனால பாக்யாதிபதி ஆட்சிங்கிறதுனால தொட்ட காரியம் எல்லாம் துளங்கும் புதிதாக ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகும் ஒரு பெண்ணின் மூலம் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஆஹ் அதே மாதிரி மேக்கப்பு மகிழ்வுந்து போன்ற சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கும்பராசிக்காரர்கள் இந்த வாரம் ஃபுல்லா ஜாலியா இருந்தா போதும் அடுத்து மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கிறார் பாதகாதிபதி புதன் உச்சம் பெற்று இருக்கிறார் ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு வாரம் நீங்க வந்து உங்க மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு மரியாதை நீங்களா பிரிஞ்சுக்கலன்னா உங்களை பிரிச்சு வச்சிருவாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி ஏற்படும் ஏன்னா ஏழு கூடைய புதன் வந்து பாதகாதிபதி உச்சம் அதனால அது கணவன் மனைவி உறவுக்குள்ள சந்தேகங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படும் அட் சேம் டைம் என்ன ஏற்படும் மூணு எட்டு கூடிய சுக்கரன் ஆட்சிங்கிறதுனால வறுமை வறுமையின் கோரப்பிடி உங்களுக்கு பிடிக்கும் தொழில ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க மீனராசிக்காரர்கள் தொழில ஜாக்கிரதையா சம்பாதிக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு குளிர்காலத்திலே எறும்புகள் சேர்த்து வைப்பதை போல பணத்தை சேமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு மூணு வாரத்தை தள்ளலாம் ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு மிகுந்த கஷ்டமான ஒரு காலமாக இந்த ஒரு வாரம் இருக்கும் ஏன்னா ஏழு கூடிய சூரியன் மற்றும் ஆறு கூடிய சூரியன் ஏழுல பாதகாதி வீட்டில் போனதுனால நெஞ்சு வலி வர்றது சூடு வர்றது காமாலை வர்றது போன்றவை எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ட்ரபுள்ஸு இந்த பிளட்டு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு போன்றவை எல்லாம் ஏற்படும் சொல்லிக்கிற மாதிரி ஒரே ஒரு நல்ல விஷயம் கூட கிடையாது இந்த ஒரு வாரம் மினராசிக்காரர்கள் வீட்டை மூடிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் மனோசார சொன்ன மாதிரிதான் வீட்டை மூடிட்டு கம்முன்னு வீட்டுல படுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொன்னேன் சொன்ன ஒரு ஒருபடி மேல போய் போர்வையோட தலையோட போத்திட்டு தூங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப டைம் சரியில்லை ஜாக்கிரதையா இருங்க பணம் எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க பணம் யாரையும் நம்பி கொடுக்காதீங்க கையெழுத்து போடாதீங்க எதுவும் பண்ணாதீங்க ஆக பன்னிரெண்டு ராசிகளுக்குமான வார ராசி பலனை நாம் இப்பொழுது சொன்னோம் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்கு எனக்கு வந்து இந்த பிரச்சனை எனக்கு டீட்டெயில்டு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நைன் செவன் நைன் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் செவன் அதே மாதிரி செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் இந்த எண்களை அணுகலாம் இந்த நம்பர் ரெண்டு நம்பர்ல மட்டும்தான் நான் இருப்பேன் என்னை பார்க்கலாம் என்னுடைய ஜாதகம் கேட்டுக்கலாம் இல்லை தீர்க்க முடியாத பிரச்சனைனா மாயா ஹோமங்கள் பண்ணித்தரும் அது மூலிமா எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்